வக்கிபில் கட்டுற மிஷின் ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் மூலயமா நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். எந்த இடத்துல இருக்குன்னு கூட லொக்கேஷன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஜிபிஎஸ் சிஸ்டம் இதில் இருக்குது. இது வந்து என்னென்னா நம்ம வக்கிபில்ல கலக்கிறக்கும் அதை ஒட்டுக்காக சேர்த்து போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது வந்து மேன் பவர் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். மிஷினில் மாட்டிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போதுங்க. அதே மேன் பவர் பண்ணுறேன்னா 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி டைமிங்கில் பண்ணணும். இதில் என்னென்னா வைக்கப்பில் வந்து நமக்கு கிராப் பண்ணி வரும். கிராப் பண்ணி வரது வந்து நம்ம வந்து காளான் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவர் பார்த்தீங்கன்னா 200 to 250 கட்டு வரைக்கும் நீங்கள் வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். கட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 அடி. இது வந்தீங்கன்னா பான் கட் ஒரு மினி ட்ரக் மாதிரிங்க. சிமெண்ட் மூட்டை ஜல்லி இந்த மாதிரி இதுகெல்லாம் எடுத்து போகிறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்பு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. இந்த பிளேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோலை கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட சேவிங்ஸையும் கம்மி பண்ணுறதுக்காக இந்த வண்டி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 4 மணி நேரம் to 5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டவுன் பண்ணிக்கலாம், ஈஸி மூவ்மெண்ட்டாக இருக்கும். வக்கிபில் கட்டுற மிஷினு அதாவது என்னென்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மிஷினெல்லாம் பார்த்தீங்களா ஸ்கேல் டைப் இருக்கும். இது ஸ்கேல் லெஸ்ஸு. அதாவது ஸ்கேலுக்கும் ஸ்கேல் லெஸ்க்கு என்னென்னா நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். எல்லாமே மொத்தமாக சென்சார் டைப்பில் யூஸ் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினுங்க. புதுசாக அட்வான்டேஜ் என்ன கொண்டு வந்துருக்கோம், மொபைல் மூலயமா நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். மொபைல் மூலயமா ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ எவ்வளோ கட்டு கட்டுது அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து மிஷின் எங்கே ரன் ஆகுது, எந்த இடத்துல இருக்குன்னு கூட லொக்கேஷன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஜிபிஎஸ் சிஸ்டம் இதில் இருக்குது. மேனுவலாகவும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 டைப்பு சுவிட்சு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஆட்டோவில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சுவிட்ச் இருக்கும். எந்த மோடு வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் பின்னாடி நீங்கள் திரும்பி பார்க்கணும், ஆட்டோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இதுக்கு நீங்கள் பார்க்கல, ஃப்ரண்ட் டேஜ் பார்த்துட்டு ஓட்டிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒன்று பசர் மட்டும் இதாக அடிக்கிறப்ப மட்டும் நீங்கள் மிஷின் ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி வைண்டிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பின்னாடி ரிட்டர்ன் பசர் அடிக்கிறப்போ அதுவும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா இது ஹேரேக்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா நம்ம வைக்கப்பில் கலக்கிறக்கும் அதை ஒட்டுக்காக சேர்த்து போடுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு இது வந்து மேன் பவர் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ எப்படின்னா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பில் வந்து கலத்து போடுறதுக்கு உங்களுக்கு அதிகமான மேன் பவர் தேவைப்படும். அது மாதிரி சேர்த்துறக்கும் மேன் பவர் வேணும். இப்போ என்னென்னா இந்த இதில் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேன் பவரை கம்மி பண்ணி உங்களோட டைமை வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும். மிஷினில் மாட்டிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் போதுங்க. அதே மேன் பவர் பண்ணுறேன்னா 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி டைமிங்கில் பண்ணணும். இது வந்து ஸ்ப்ளட்டிங்கு ரேக்கிங்கு 2 டைப்பான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸ்ப்ளட்டிங் வேணுமானா நீங்கள் ஸ்ப்ளட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரேக்கிங் வேணும்னா ரேக்கிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 டைப் இருக்குது. காயறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டம் மில்லு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் கலச்சு போடுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேலர். இந்த ஸ்கொயர் பேலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மற்றெல்லாம் அந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ரவுண்ட் டைப்பு ரவுண்ட் பேலரு. இது வந்து ஸ்கொயர் மாதிரி கேக் மாதிரி கட் ஆகுது. இதில் என்னென்னா வைக்கப்பில் வந்து நமக்கு கிராப் பண்ணி வரும். அதாவது கிராப் பண்ணி என்னென்னா கிராப் பண்ணி வர்றது வந்து நம்ம வந்து காளான் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மிஷின் அந்த மிஷின் ரவுண்ட் பேலர் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நிறுத்தி நிறுத்தி நீங்கள் ஓட்டணும். இதில் அப்படி ஓட்ட வேண்டியதே இல்லை, நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே போகலாம். 1 ஹவர் பார்த்தீங்கன்னா 200 to 250 கட்டு வரைக்கும் நீங்கள் வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 அடி. லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1 அடியிலிருந்து நீங்கள் 4 அடி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்தீங்கன்னா பான் கட் ஒரு மினி ட்ரக் மாதிரிங்க நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் என்ஜின். நமக்கு பெட்ரோல் என்ஜின்னு இதோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா 4.2 HP. உங்களுக்கு பின்னாடி வந்து இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 கிலோ வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி அன்லோட் பண்ணுறதுக்கு. தேங்காய் மட்டை, தேங்காய் இந்த மாதிரி என்ன இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி எதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிமெண்ட் மூட்டை ஜல்லி இந்த மாதிரி இதுகெல்லாம் எடுத்து போகிறக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சிமெண்ட் மூட்டை ஜல்லி எடுத்து போகிறக்காக ஒரு கேட்வாக்கில் வச்சு வண்டி தள்ளிட்டு போவாங்க. அப்படி தள்ளிட்டு போகிறப்ப மேட்லெல்லாம் ஏற்றுறக்கும் கீழே இறங்கி வர்றதுக்கும் வந்து முன்னால் வந்து ரொம்ப மேன் பவர் வச்சு இது பண்ண முடியாது. இதாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு நார்மல் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், இல்லை ஆட்டோ ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்காது உங்களுக்கு ஓட்டுறக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லிவரும் கொடுத்துருக்கோம், ஃபார்வேர்ட் ரிவேர்ஸ் கீரும் கொடுத்துருக்கோம். இது வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பண்டு ஃபார்மர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்பு கட்டுறக்காக யூஸ் பண்ணுறதுங்க. நீங்கள் மற்ற மிஷினெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வரப்பு கட்டுறப்போ ஃப்ரண்டேஜ் மட்டும் ஓட்டிகிட்டு போகலாம்,
ரிவர்ஸ் ஓட்ட முடியாது, ஆனால் இதில் ரிவர்ஸ் இருக்கும். எதுக்காக நாங்கள் ஃப்ரண்டேஜ் இல்லாமல் ரிவர்ஸும் கொடுத்துருக்குறோம்னா, நீங்கள் ஃப்ரண்டேஜில் ஓட்டிகிட்டு போகிறப்போ ஒரு கார்னரில் போய் திரும்புகிறப்போ அந்த கார்னரில் வந்து உங்களுக்கு கேப் விழுகும், அப்போ ஃபில் ஆகாது. அந்த ஃபில் ஃபில் பண்ணுறதுக்காக என்னென்னா, நீங்கள் ரிட்டர்ன் திருப்பி வந்துட்டு ரிவர்ஸ் மூலிமா போட்டு அந்த ஃபில் அந்த கார்னரை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் மற்ற மிஷினை விட வெயிட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், 460 கிலோ அந்த மாதிரி தான் வருங்க. டிராக்டர் ஹெச்பி பார்த்தீங்கன்னா 40-60 HP வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மிஷினை. பிளேடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான மெட்டீரியலாக இருக்குங்க, ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர பார்த்தீங்கன்னா 1.5 அடி வரைக்கும் நீங்கள் ஹைட் போடலாம், வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வரப்போ வந்து நீங்கள் கட்டுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா நீங்கள் வந்து மிஷினை வச்சு திருப்பவும் வேண்டாம், ஒன்றும் பண்ணவே வேண்டாம், எல்லாமே ஹைட்ராலிக் கண்ட்ரோல் லிவர் இருக்கும். அது மூலிமா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரிவேஸ் போடுறதுனால நீங்கள் இதை ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதாவது ஹைட்ராலிக் மூலியமாகவே இதை ட்ரெயின் பண்ணி இதோட பொசிஷனை மாற்றிக்கிட்டு நீங்கள் ரிவேஸில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராடக்ட், இது அதே ஒரு மினி டிப்பர் மாதிரி தான். இது மற்ற மிஷினெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பெட்ரோல் இன்ஜின், இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவி வண்டி. அதாவது இப்போ ஈவி வண்டி என்ன நிறையா பார்த்துருப்பீங்களா, எலக்ட்ரிக் வண்டியில் எல்லாமே இப்போ காரு முதற்கொண்டு எல்லாமே நமக்கு வந்து பெட்ரோலை கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட சேவிங்ஸையும் கம்மி பண்ணுறதுக்காக இந்த வண்டி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 4 மணி நேரம் இருந்து 5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதே அதே 400 kg தான், இதே 400 kg தான் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி டிப்பர் மாதிரி ஜேம்ஸ் ஹைட்ராலிக் சிலிண்டர் கொடுத்துருக்கோம், டிப்பர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிஃப்டிங்காக வந்து உங்கள்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம், ஓவரால் லிஃப்டிங்கும் பண்ணிக்கலாம், சுவிட்ச் அப் டவுன் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப் டவுன் பண்ணிக்கலாம், அப் டவுன் பண்ணிக்கலாம், ஈஸி மூமெண்ட்டாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து மேன் பவர் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குங்க. நீங்கள் என்னென்னா ஒரு மேன் பவரை வச்சு தேங்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போகணும்னா ரொம்ப எடுத்துக்கோங்க காட்டுக்குள்ள. சில இதில் வந்து என்னென்னா மேன் பவர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நேரத்துலையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மிஷினுக்காலே போதும், ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 4 மணி நேரம் யூஸ் பண்ணுவோம், மேன் பவர் கம்மி பண்ணி கொடுக்குங்க. நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட மிஷின்ஸ் இருக்குது. நம்ம விவசாயத்துக்காகவே நம்ம இது பண்ணுறது, ஒவ்வொரு விவசாயியும் வந்து மேன் பவர்னாலேயோ மற்ற இதுனாலேயோ வந்து ரொம்ப இதாகிறாங்க. அது என்ன சொல்கிறேன்னா சில இடத்துல மேன் பவரே கிடைக்காது, அந்த ஒரு மேன் பவர்னாலேயே வந்து எல்லாத்தோட மேன் பவரு டைமிங்கையும் சேவ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்காகவே. இதோட மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மலர்ச்சி பெட்டியில் தாங்க.